லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பு மட்டும் இல்லாம இப்ப பிசினஸ்லயும் கலக்கிட்டு வராங்க. பாலிவுட்ல ஷாருக் கானுக்கு ஜோடியா நயன் நடிச்ச ஜவான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிலையில அந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான தாதா சாஹேப் பால்கே விருதையும் வாங்கியிருந்தாங்க. சினிமா, குடும்பம், தொழில்னு பிஸியா இருக்கக்கூடிய நயன் அப்பப்போ விக்னேஷ்வன் கூட ஃபாரின் டூர் போறதுலயும் அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அப்படி அவங்க போற போட்டோஸ் சோசியல் மீடியாவிலையும் வைரல் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நயன் தன்னுடைய சோசியல் மீடியாவில் விக்னேஷ் சிவனை அன்ஃபாலோ பண்ணினது, ஐ எம் லாஸ்ட்னு பதிவு எல்லாம் போட்டதுனால ஒருவேளை ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ பிரச்சனை வந்துடுச்சோ, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு பல வதந்திகள் இணையத்துல உலா வந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தன்னுடைய கணவர் மற்றும் ரெண்டு குழந்தைகளோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு பறந்திருக்காங்க நயன். இந்த புகைப்படங்களை விக்னேஷ் தன்னுடைய சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தாரு. நான்கு பேரும் இப்போ சவுதி அரேபியாவுக்கு டூர் போயிருக்காங்க. அங்க நடக்கிற கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தய போட்டிய கண்டு கழிச்சுக்கிட்டு இருக்காங்க நயன் அண்ட் விக்னேஷ். இது தொடர்பான வீடியோவும் இணையத்துல வைரல் ஆனிச்சு. இந்த நிலையில சவுதியில நயனை மீட் பண்ணிருக்காங்க பாலிவுட் நடிகை மலைகா அரோரா. கார் ரேசின் போது இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இதுக்கிடையில இந்த படத்தை தன்னுடைய இன்ஸ்டாவில் பகிர்ந்த மலைகா, F1 கிராண்ட் பிரிக்ஸ்க்காக ஜெட்டாவில் என்னுடைய 12 மணி நேரம் ஒரு சிலிர்ப்பான பயணமா இருந்ததாகவும், நம்ப முடியாத அனுபவத்துக்கு நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நயனும் இந்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாவில் பதிவிட்டு ஹார்ட் இமோஜியை போட்டிருக்காங்க.